April 21 தாக்குதல் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு முன்னிலையில் காத்தான்குடியைச் சேர்ந்த மௌலவி கலிலுர் ரஹ்மான் முகமது சஹாலான் இன்று சாட்சியம் அளித்துள்ளார். நான் கலிலுர் ரஹ்மான் முகமது சஹாலான் மௌலவி இஸ்லாமிய மதகுரு. சூபி முஸ்லிம்கள், காத்தான்குடி சூபி முஸ்லிம்கள், இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறியவர்கள் என்று அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா, ஓசிலோன் ஜம்இய்யத்துல் உலமா மார்க்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சூபி முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். இது சம்பந்தமாக ஜம்இய்யத்துல் உலமா அப்படியாக ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்ததா? அது முக்கியமான விடயம். அவ்வாறான ஒரு தீர்ப்பு ஒன்றை 1979 நாலாம் மாதம் முதலாம் தேதி காத்தாங்குடியைச் சேர்ந்த மௌலவி அப்துல் ரவு பிஸ்பாஹி என்பவரும் அவருடைய சூபிச கருத்துக்களை சரிகண்டவர்களும் இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறியவர்கள், இஸ்லாத்தை விட்டும் நீங்கியவர்கள் என்ற ஒரு தீர்ப்பை அகில இலங்கை ஜம்இய்யத்துல்லமா 1979 நாலாம் மாதம் முதலாம் தேதி தீர்ப்பை வழங்கியது. ஒருவர் இஸ்லாத்தை விட்டும் எவ்வித வற்புறுத்தலும் இன்றி மதம் மாறிவிட்டால் இஸ்லாமிய சட்டப்படி அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த தீர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. இது அநீதியான தீர்ப்பு. நாங்கள் முஸ்லீம்கள், எங்களை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்படுகிறது. 40 வருட காலமாக இந்த சூபி முஸ்லீம்களுக்கு காத்தாங்குடியிலே மௌலவி அப்துல் ரவுப் பிஸ்பாயிங்கிற அந்த சூபி தலைவருக்கு அவருடன் சேர்ந்து வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இவ்வாறான இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு மிகப்பெரிய அநீதி விளைக்கப்பட்டிருக்கின்றது. நான் பிறப்பு முஸ்லீம், நான் சூபி முஸ்லீம், நான் இஸ்லாத்தை நேசிக்கிறேன். இஸ்லாம் சமாதானத்தை தான் விரும்புகிறது, வன்முறையை போதிக்கவில்லை, ஆயுத கலாச்சாரத்தை விரும்பவில்லை. எல்லா மக்களுடனும் அன்பாக, அந்யோன்யமாக, இரக்கமாக எல்லா மதத்தையும் மதித்து, சகல மத தலைவர்களையும் மதித்து, அவருடைய மத அனுஷ்டானங்களை மதித்து வாழச் செல்லுமாறுதால் எங்களுடைய இஸ்லாம் குறிப்பிடுகிறது. இந்த தீர்ப்பை மையப்படுத்தி காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய ஜம்இய்யத்துல் உலமா கொழும்பு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய கிளை பல்வேறுபட்ட அடிப்படைவாத நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது.